வணக்கம் விவசாய பெருமக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, BH18 பங்களாதேஷ் நேப்பியர் கால்நடை தீவனப்பயிரை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்மளோட ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீவனப்பயிர் பார்த்துட்டோம்னா பங்களாதேஷ் நேப்பியர்னு சொல்லுவோம். அதாவது தண்டு வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கும், அதாவது கரும்பு மாதிரியே இருக்கும். இலை வந்து உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டோம்னா ப்ரோட்டீன் ரிச்சு, புரதம் நிறைந்தது, நார் சத்து நிறைந்தது, நீர் சத்து அதே மாதிரி அதிகமாக இருக்கும். இதில் இந்த பங்களாதேஷ் நேப்பியர் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 5 அடி 8 வரைக்கும் வளரும். அதே மாதிரி தூர் கட்டுறது பார்த்திங்கன்னா நல்லாவே தூர் கட்டும். ஒரு 20-25 தூர் வரைக்கும் நல்லா கட்டி வளருங்க. உங்களுக்கு ஆடு மாடு, வீட்டில் கோழி இருந்தாலும் கொடுக்கலாம், குதிரை இருந்தாலும் கொடுக்கலாம், முயலுக்கும் கொடுக்கலாம், தாராளமாக சாப்பிடும். ஒரு துளி வந்து வேஸ்டேஜ் பண்ணாது. சாப் கட்டரில் போட்டு கட் பண்ணி கொடுக்கணுமான தேவையில்லை. அப்படியே அடியில் அடித்தண்டிலிருந்து மேல் தண்டு வரைக்கும் நல்லா ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கும். இனிப்பு சத்து அதிகம் இதில், நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நம்ம வந்து விதைக்கருணை வந்து விற்பனை பண்ணுறேங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா விதைக்கருணை, 2 கணுவு 3 கணுவு இருக்கிற மாதிரி கொடுப்போம். இந்த பங்களாதேஷ் நேப்பியரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதில் வந்து முளங்கு இலையில் வந்து முளங்கு சுனை இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். தேவைப்படுவோர்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. நன்றி.